அம்மா, மீனா. மீனாச்சி. வாங்கலே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா, நான் சொல்றது கூட கேட்காம, காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க. உங்க தங்கச்சிக்கு எண்ணெய் கொண்டதுதான் முக்கியமா? கோச்சிக்காதடா கண்ணே. காலையில ஏண்டி குடிக்கிறேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நாராத்தில என் கண்ணுல இத பரம 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 ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாருவோ. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஏமா, யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது வந்து அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சி தெரிஞ்சு உன்னை சும்மா விட மாட்டான். வாய முடிக்கோ. என்ன வாய முடிச்சீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேக்குறேன்ல. வந்துருச்சு வந்துருச்சு. அடுத்த தடவை பயிருங்க, ஒருத்தர் கொடுத்த அந்த வார்த்தை சொல்லி அழிச்சுக்கிட்டாருங்க. பஞ்சாயம் என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயம் பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன். அந்த வார்த்தை சொன்னவன் நாக்க அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா அங்கே பாருங்க. இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. சாரி சார். மறுபடி கிளீஷ் அய்யா. மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிட்டாரு. போங்க. போப்பா. ஏய். ஏவா. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். எதுக்காக வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோம். ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவா, விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்களை பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே. எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியாரை பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு கெட்ட பேரு. நீ நாத்திகான்னு விட்டுடு போட்டோம். பழைச்சு போ. நீ போ. போயடா போயடா போயடா. நில்லுங்க. அறிவு கட்டவன்களா? எவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோம் அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போக போங்க. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்ல? வெளியே தெரியக்கூடாது. ரொம்ப நடிச்சு காத்து குடுத்துட போற இருக்கேன். தலைச்சி கண்ணையா. என்ன ஐயா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபா பேச மாட்டேங்கிறே. ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பான் நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சி பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்த சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க? ஏ, சமாதானம் சமாதானம். அந்த பயிர்வளை ராமர் அணில் முதல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுவோ. என்ன பாப்பா பேசாம இருக்க, நான் சொல்றத நம்பலையா? உண்மைய சொன்னா நம்பலாம். உண்மைய தான் பாப்பா சொல்றேன். சண்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல? அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டேவா மாத்த தெரியாது? பாருங்கண்ணே, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்களை உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன். நீ நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா. என்ன ஐயா? நாம அவங்களை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது
நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும், நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. என் போட்டவ கண்ணைய காட்டினாலதான் அடங்கினீங்க. கண்டு கொண்டேன் தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழியா சக்கள். கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. கெட்ட பேச்சா பேசலாம், இவ்வளவு வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே. இத ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊர வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி நான் சொன்னா ஏறாது, நீயாச்சு சொல்லிவி. 20 நாளைக்கு அடிச்சு உன பட்டை கிளப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட ஒம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? ரவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு மாமே 5 பேரை சமாளிச்சிருக்காரு. 5 ஆம்பளைங்கள. சும்மா சொல்லக்கூடாது, என் மாமே மனச மட்டும் இல்ல உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ.